கிளியர் சார். ஓகே நைஸ். நிறைய ஃபீல்டில் நம்ம கோயம்புத்தூர் ரவிச்சந்தர் சார் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. வஜ்ரா எதற்காக துவங்கப்பட்டது எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு. இதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, மதிப்புக்குரிய அப்துல் கலாம், ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்தியா 2020 வல்லரசாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் அதிகமாக கலந்து கொண்ட மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் பள்ளிகள் அந்த மாதிரி தான் அவர் நிறைய அவங்களோட தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணார். என்ன காரணம், எதிர்கால இந்தியாவை நிர்ணயிக்கின்ற அந்த சக்தி இளைஞர்கள் கையில் தான் இருக்குன்னு முழுசாக நம்பினார். ஒரு புதிய ஜென்ரேஷன் வரணும், அவங்களால தான் வந்து இந்தியா 2020 வல்லரசாக மாறும் அப்படின்ற ஒரு பெரிய எழுச்சியோடு நிறைய உரை நிகழ்த்தினார். துரதிருஷ்டவசமாக நாம் அவரை இழந்து விட்டோம். சரி, 2020 இந்தியா வல்லரசாகனு அவர் முடிவு பண்ணார். அவருடைய பிரிவு அந்த டாபிக் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த வேலை யார் செய்கிறது? நம்மெல்லாம் எங்கே வாழ்கிறோம்? இந்தியாவில் தான் வாழ்கிறோம். இந்தியாவின் ஒரு பகுதி தமிழகம். இப்போ நமக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா, உணவே மருந்தாக இருந்த காலம் மாதிரி, மருந்தே உணவு உணவாக மாறி போன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது எதனால் ஏற்பட்டது? உன் மண் சரியில்லை உரம் போடணும்னா, உன்னோட பயிர் சரியில்லை பூச்சி மருந்து அடினா, எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் இல்லை. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் ஆனால் சப்ளை பண்ணவன் யார்? எந்த ஊருக்கு சொந்தக்காரன்? இந்தியாவுக்கு சொந்தக்காரன் இல்லை, எல்லாம் யூஎஸ்ஏ. அப்போ பணம்லாம் எங்கே போச்சு? நம்ம பணமெல்லாம் உரம் போட்டோம், பணம் அவனுக்கு போச்சு. பூச்சி மருந்து அடித்தோம், பணம் அவனுக்கு போச்சு. கடைசியில் இப்போ என்னாச்சு? நம்ம மண் கெட்டு போச்சு, டோட்டல் அவுட்டு, மண்ணின் வளம் பாதிக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறான், இந்திய மக்களே உங்களுடைய மண்ணின் தரம் பாதிக்கப்பட்டு விட்டது, அதனால் உங்களால் சரியாக பயிர் பண்ண முடியாது. இப்போ நான் நல்ல வளமான மண்ணை என் நாட்டில் வச்சுருக்கேன், எத்தனை டன் வேணும் வேணாலும் வாங்கிக்கிங்க, பணம் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறான். இது பற்றிய விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை. நம்ம சாப்பிட்றது எல்லாமே மெல்ல கொள்ளும் விஷயத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இயற்கை உணவு முறையிலிருந்து நிறைய வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டோம். அதன் விளைவு தான் பிபி, சுகர், கை கால் வலி, மூட்டு வலி. காரணம், நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய், டீசல், பெட்ரோல், தார் இதெல்லாம் எடுத்த பிறகு வர கழிவு எடுத்து திரும்ப ரிஃபைனில் விடுறான். ரிஃபைனில் விட்டு மினரல் ஆயில்னு ஒரு ஆயில் வருது, அந்த ஆயிலோட எசன்ஸ் கலக்குறான். கல்லெண்ணெய் எசன்ஸ், தேங்காய் எண்ணெய் எசன்ஸ், என்னென்ன எசன்ஸ் இருக்கோ அந்த எசன்ஸ் கலந்துடுறான். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வாசனை வரும், ஆனால் அது உண்மையான எண்ணெய் அல்ல. அந்த எண்ணெயை சாப்பிட்றதுனால தான் இப்போ டெத் ரேஷியோ போய் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நல்லா தான் படுத்தாருங்க காலையில் எழுந்திருக்கலாம், என்னன்னு கேட்டால் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாரு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், ஹார்ட் அட்டாக், மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. இது காரணம், நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகின்ற எண்ணெய். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆங்கிளில் இந்த வஜ்ரா நிறுவனம் என்ன முடிவு எடுத்ததுன்னா, இந்திய பொருளே இந்தியராக இருப்போம், இந்திய பொருளையே வாங்குவோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மூவ் பண்ணி இயற்கை சார்ந்த பொருட்கள், நம்ம விவசாயி தயாரிக்கக்கூடிய பொருளை அதுக்கு ஒரு மாற்று வடிவம் கொடுத்து அதை வஜ்ரான்ற பிராண்டை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண போறாங்க. அந்த வேலை தான் நடந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, கடையை மட்டும் மாற்ற போறீங்க. இதுவரை மளிகை கடையில் வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னும் மட்டும் வஜ்ரா மாற்ற வர போறீங்க, அவ்வளோதான் சார். கொஞ்சம் ஃபோன் எல்லாருமே சைலண்ட் மோட்ல போட்டிருங்க ப்ளீஸ். வஜ்ரான்ற கடைக்கு வர போறீங்க, அவ்வளோதான். உதாரணம் அப்போ நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் இதுவரை எந்த மளிகை கடையிலுமா மளிகை சாமான் வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு 10-15 ஆண்டுகளாக? உயர்ந்த நிலைக்கு போயிடா. அரசியல் புரிஞ்சா சிரிக்க கூடாது, வருத்தப்படணும் சரியா? இல்ல ஒருவேளை இவ்வளவு ஏமாலையே இருந்திருக்குமோ நினைச்சு சிரிச்சிட்டீங்களோ தெரியல. வெரி குட், எதுவா இருந்தாலும் வாழ்த்துக்கள். இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு நண்பர்களே, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு வியாபார நிறுவனமோ தினந்தோறும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை, ஹலோ,
பிரிஞ்சு உட்காரீங்களா? தினந்தோறும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது வியாபாரியோ கையில் எடுத்தால் குறுகிய ஆண்டுக்குள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைவார்கள். இப்ப அந்த வேலையை தான் வஜ்ரா எடுத்திருக்கு. வஜ்ரா உங்ககிட்ட என்ன சொல்லுது? நண்பர்களே, வாங்க ஒரு ஃப்ரீ ஐடி ஒன்று போடுங்க, மொபைல் ஆப் வஜ்ரா மாற்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களை யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க மூலமா வஜ்ரா ஆப்ல வந்து ஒரு ஃப்ரீ ஐடி போட்டுருக்கேன்.